கத்தரிலிருந்து வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் நேற்று 3 விமானங்கள் இந்தியாவுக்கு சென்றன. அதில் முதல் விமானமாக இந்திகோ விமானத்தின் மூலம் 3 குழந்தைகள் உட்பட 208 பயணிகள் கர்நாடகா மாநிலம் பெங்களூருக்கு சென்றனர். இரண்டாவது விமானமாக இந்திகோ விமானத்தின் மூலம் 206 பயணிகள் தமிழக மாநிலமான சென்னைக்கு சென்றனர். மேலும் நேற்றைய நாளின் கடைசி மற்றும் 3வது விமானமாக இந்திகோ விமானத்தின் மூலம் 1 குழந்தை உட்பட 199 பயணிகள் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு சென்றனர். மற்றும் இன்று பொறுத்தவரை வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் கத்தாரில் இருந்து 3 விமானங்கள் இந்தியாவிற்கு சென்றுள்ளன. அதில் முதல் விமானமாக 1 குழந்தை உட்பட 213 பயணிகள் லக்னோவிற்கு சென்றுள்ளனர். இரண்டாவது விமானமாக இந்திகோ விமானத்தின் மூலம் 2 குழந்தைகள் உட்பட 179 பயணிகள் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைக்கு சென்றனர். மேலும் 3வது விமானமாக இந்திகோ விமானத்தின் மூலம் 2 குழந்தைகள் உட்பட 203 பயணிகள் கேரள மாநிலம் கொச்சிக்கு சென்றுள்ளனர். மற்றும் இந்த விமானங்களையும் சேர்த்து இதுவரை மொத்தமாக வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 84 விமானங்களின் மூலம் இந்தியாவுக்கு சென்றவர்களின் மொத்த எண்ணிக்கை 323 குழந்தைகள் உட்பட 15,644 நபர்கள் என்று இந்தியன் எம்பசி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. கத்தாரில் கொரோனாவின் பாதிப்பு ஏற்பட்ட பின்னர் மிசேதில் இருக்கும் ஹமத் மருத்துவமனையானது கொரோனாவுக்கு என்று பிரத்யேக மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கடைசி கொரோனா நோயாளியும் குணமடைந்ததால் மிக விரைவில் மீண்டும் தனது பழைய செயல்களான சாதாரண நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கும் செயலை தொடர உள்ளதாக கத்தாரின் பொது சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹனன் முகமது அல்குவாரி தெரிவித்துள்ளார். மேலும் இங்கு இதுவரை மொத்தமாக 6,173 கொரோனா நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கத்தாரில் 2020-2021 கல்வியாண்டை பொறுத்தவரை மாணவர்களுக்கு பள்ளிகள் செப்டம்பர் 1 தேதி திறக்கப்படும் என்றும் ஆசிரியர்களை பொறுத்தவரை ஆகஸ்ட் 19 தேதி முதல் தொடங்கும் என்றும் பள்ளி மற்றும் கல்வித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ள அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் பள்ளிகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவை பொறுத்தவரை புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 494 குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 531 92 வயது நபர் ஒருவர் இறந்ததாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9 உள்ளது. மேலும் தற்போதைய நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுபவர்களின் மொத்த எண்ணிக்கை 135 இதுவரை மொத்தமாக கொரோனாவால் கத்தாரில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 105,477 மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 102,168 இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 152 உள்ளது. மற்றும் கொரோனாவுக்கு எதிரான பரிசோதனைகளை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 5,803 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதுவரை மொத்தமாக 430,661 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதாக கத்தார் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் இந்த வார இறுதி நாட்களை மிகவும் பயனுள்ளதாக போக்குவதற்கு பல வழிகளை பல்வேறு அமைப்புகள் ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி இணைய பயிற்சி வகுப்புகள், குறும்படங்கள் மற்றும் நம் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் பல்வேறு விர்ச்சுவல் எஜுகேஷன்களும் இடம்பெற்றுள்ளது. மேலும் 5 இலவச விர்ச்சுவல் எஜுகேஷனை காண்பதற்கு மற்றும் இதர செயல்பாடுகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்திக் கொள்ளவும். தோஹா மற்றும் உம்சலால் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் விதிகளை மீறிய கட்டப்பட்ட வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்களை நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதில் விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள அனைத்து கட்டிடங்களையும் இயந்திர உபகரணங்கள் பிரிவின் உதவியுடன் அகற்றினர். நகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் கட்டிட கழிவுகள் மற்றும் பிற குப்பைகளை கொட்டக்கூடாது என்ற விதி அமலில் இருக்கிறது. இந்நிலையில் தோஹா நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு காலியான பகுதியில் குப்பைகளை கொட்டிய ஒரு ட்ரக்கை தோஹா நகராட்சி பறிமுதல் செய்தது. மேலும் இந்த குற்றங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது அரெஸ்ட் வாரண்டும் போடப்பட்டுள்ளதாக நகராட்சி தெரிவித்துள்ளது. கொரோனாவை எதிர்த்து போராடுவது மற்றும் அதை கட்டுக்குள் வைப்பது எப்படி என்பதை பற்றி கொரோனாவை எதிர்த்து போராடி வரும் குழுவில் இருக்கும் கத்தார் மற்றும் சைனாவை சேர்ந்த பல அதிகாரிகள் விர்ச்சுவல் கான்பரன்ஸ் மூலம் பங்கேற்றனர். மேலும் இந்த மீட்டிங்கின் போது கத்தாரின் சார்பாக துணை பொது சுகாதார அமைச்சர் டாக்டர் சலை அலி அல்மாரி பங்கேற்றதாகவும் கொரோனாவுக்கு எதிராக கடைபிடித்த வழிமுறைகள் மற்றும் அனுபவங்களை இரு நாடுகளும் பரிமாறிக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளனர். தகவல்களை தெரிந்து கொள்ள கல்ஃப் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க.